ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓ எப்படி ஜிலேபி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் மைதா மாவு சுகர் கர்ட் அப்புறம் வந்து கலர் பவுடர் அப்புறம் வாட்டர் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் गाइस सो ना ஒன்னு தந்து மறந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈனோ சோ நான் இந்த ஈனோ தான் எடுத்துர்க்கேன் கட் பண்ணிட்டேன் பாக்கெட்ல போட்டேன் சோ இந்த ஈனோ தான் வந்து நான் எடுத்துர்க்கேன் கொஞ்சோண்டு தான் இருக்குது சரி அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பவுல் எடுத்துக்கணும் ஒரு பவுல் சோ இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கணும் அதல வந்து 2 கப்ஸ் ஆஃப் sugar ஆட் பண்ணிக்கணும் சோ 1 கப் ஆட் பண்ணியாச்சு रेंड कप ऐड पने अच्छे मर्डर रेंड कप वाटर ऐड पने नो वन कप ऑफ वाटर सॉरी इधर नल्ला स्टर पने क्ला ना स्टर पंट कामी करा हाई स्पीड ले रखना हाई स्पीड ले रखनो नम भाई जंदे गुलाब जामुन पंडरा कंसिस्टेंसी रंदा ओके சோ இது ஹீட் ஆவறதுக்கு இடையில நம்ம வந்து mix பண்ணிக்கலாம் எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் மைதா சோ 4 ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம் 2 3 and 4 கப் ஆஃப் மைதா ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆஃப் ghee ஆட் பண்ணிக்கலாம் நான் ghee actually சொல்ல மறந்துட்டேன் மெயினா நெக்ஸ்ட் கொஞ்சம் வாட்டர் முன்னாடினா வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கும்போது சொல்லிருக்கணும்ல அத மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம் லம்ஸ் இல்லாம mix பண்ணிக்கலாம் இதல வந்து கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நாங்க வந்து yellow color ஆட் பண்றோம் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் தண்ணி ஆயிடுச்சுனா வராது மொறுமொறுன்னு வராது இப்போ வந்து கொஞ்சம் ஈனோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஈனோ ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் அது மொறுமொறு நல்லா வரும் உங்ககிட்ட ஈனோ இல்லனா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் சோ இந்த sugar syrupல வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் பொடி வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா வேணாம் சரி பாருங்க வாட்டர் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு இந்த கலரும் செமையா இருக்கு சரி வந்து நம்ம சீக்கிரமா பண்ணிடணும் இல்ல வந்து ஈனோட பவர் வந்து போயிடும் ஐயோ வளரனே சோ இந்த மாதிரி வந்து ஒரு milk கவர் இருந்தானே எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸ் மேல வெச்சு அத ஃபுல்லா போர் பண்ணிடணும் நான் கரும்கமா அந்த கேக் ஓ மை காட் சரி பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதோ இருங்க அத ஊத்திட்டே இருக்கேன் சோ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி வெச்சுக்கணும் சோ அடுத்து வந்து ஒரு பவுல்ல இருந்து எண்ணெய் ஊத்தி வெச்சுக்கணும் sugar syrup வந்து அப்படியே தான் இருக்கும் sugar syrup யா இந்த நான் இந்த மாதிரி வந்து லப்பர் பண்ட் போட்டு வச்சுக்கிறேன் நீங்க வந்து அப்படியே எக்ஸ்பர்ட்டா இருந்தானா அப்படியே அப்படியே புச்சி அப்படியே ஊத்திக்கலாம் சோ கைஸ் சேத்தமா காமிச்சு ரொம்ப ரொம்ப ஃப்ளாப் ஆன டிஷ் நீங்களே பாருங்க எங்களுக்கு அந்த ஷேப்பே வர மாட்டேங்குது எல்லாம் கரெக்டா தான் பண்ணோம் பட் எல்லாம் டேஸ்ட் செமையா இருக்கு டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கு சோ இப்போ அது அப்படியே ஆயிடுச்சு என்னன்னு தெரியல டேஸ்ட் தாமே இருக்கு பட் அந்த கரெக்ட் அந்த ரவுண்ட் ஷேப் வர மாட்டேன் நாங்க வந்து சாஸ் பாட்டில்ல கூட போட்டு பார்த்தோம் பாட்டில்ல கூட அப்ப கூட வரல பாருங்க இதோ பாருங்க எப்படி பிரிஞ்சிருதுன்னு அழகா தான் போட்டோம் பட் ஏன் அப்படி பிரியுதுன்னே தெரியல
உருளை ரவுண்ட் அப்படியே கிட்ட கிட்ட போட்டுட்டா அது என்னன்னு நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க யா நீங்க கமெண்ட்ல எதுக்கு எங்களுக்கு அப்படி வருதுன்னு சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணு ஆ டேஸ்ட் செம்மயா இருக்கு ஹே மறுபடியும் பிரிஞ்சதே ஏய் இது கொஞ்சம் மூது பரால இல்ல ஷேப் சோ பாருங்க அதாவது கொஞ்சமாவது வருது இது அவ்வளவு வரல பட் அது பாருங்க மம்மி நல்லா வந்திருது இது பாருங்க ஏதாவது கொஞ்சமாவது பரால சோ சூப்பர் நான் போட்டதுல அப்படிதான் வரும் கீழே ஒட்டிக்கிச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணனும் அது பாக்க எப்படி இருக்கு பாருங்க वरमाटेम सो पड़ी पड़ी शुगर सिरप ऊती ऊती उष्टम से सामने मुड़ी कम सेमद सूपर इन उड़ी कामिक ना एपी मोर मोर पांग பாருங்க இப்ப சவுண்ட் வந்துல வந்திருக்கும் தெரியல சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல்சோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பை பை